பக்தகோடிகள் அனைவருக்கும் எங்கள் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். 65வது ராதா கல்யாணம். எப்போதும் 2வது நாள் திவ்ய நாமம் வந்தாலே எங்களுக்கு கொஞ்சம் சோர்வாயிடும். ஐயோ, ராதா கல்யாணம் முடிஞ்சிடப்போதே, அப்புறம் இங்கே யாருமே இருக்க மாட்டாளே, நாளைக்கு எல்லாமே இங்கே நடந்த இடமே தெரியாது, திவ்ய நாமமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாதான் ராத்திரி கூட பேசியிருந்தோம், 3 ஆயிடுத்து. அப்படிப்பட்ட திவ்ய நாமம், எனக்கு இந்த சான்ஸ்கிரிட் கலந்த வாசையில் வார்த்தையெல்லாம் பேச முடியாது. எங்களோட இதில் பெரட்டிட்டார்னு சொல்லுவோம், பிச்சு உதறிட்டார் அண்ணா. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நேத்திக்கு அவரே சொன்னார், எல்லாம் உஞ்சுவர்த்திக்கு இவ்வளோ பேர் வரா எல்லாம் கொடுக்குறான்னு. நான் வந்து பர்சனலாக பார்த்துருக்கேன், தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் கிவிங் குரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் டு கல்யாணராமன் அண்ணா, அந்த கோஷ்டி பலராமன் அண்ணா முத்து பாவதாலுக்கு நீ கொடுக்கறதுக்கு ஊர் ஊரில் பஹ்ரைன் நினச்சி பார்த்துருப்பேலாம் சொல்லுங்க, துபாயில் அங்கெல்லாம் கூப்பிட்டு நெக்ஸ்ட் 1 இயருக்கு டேட்டு கிடையாது. இது வந்து ஃபேக்ட். நான் எப்போ பார்த்தாலும் அவரை தூக்கி விடுறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல, ஒரு 15 வருஷம் முன்னாடி, இப்போ 20 வருஷம் முன்னாடி, இன்னி கூட நீலமேகலை சாமலை படைச்சே அதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு. எங்களோட முரளி ரொம்ப முன்னாடி சொல்லியிருந்தார், எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நீலமேக சாமலை வந்து ஒரு அண்ணாமலை ஒரு பாட்டாட்டம். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி சைக்கிளில் வந்த அண்ணா இன்னைக்கு காலை கீழே வைக்கிறதே கிடையாது, ஃப்ளைட்டு கார், இது உண்மை. அத்தனை குரூப்புக்கும் எதுக்கு சொல்கிறோன்னா, அவர் வந்து நாங்கள் எனக்கு தெரிஞ்சு எல்லா ராதா கல்யாணமும் பாவதாளுக்கு தான் பணம் கொடுப்பா, எனக்கு என்ன மாயர ராதா கல்யாணம் ஒண்ணி தான் பாவதா எங்களுக்கு பணம் கொடுத்து அன்னதானத்தை கொடுக்கறது எங்கேயுமே நடக்காது, அது ஒரு தலகணம் எங்களுக்கு உண்டு. எப்போவுமே நாங்கள் நிறைய அன்னதானம் பண்ணாலும் ஒவ்வொரு பாவதாலும் உஞ்சுவர்த்திக்கு வந்ததுலாம் சில பேர் அப்படியே கொடுக்குறா, ஒரு 4 வருஷமா கல்யாணம் எனக்கு தெரியும் உஞ்சுவர்த்தி பணத்தை எடுத்துன்னு போனதில்லை, அப்படியே என்னன்னு கணக்கு பார்க்காம கொடுக்குறா, அது ரொம்ப சந்தோஷம். அவருக்கு எங்களுடைய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு பண்ணா கூட அட்டகாசமான ப்ராசஸை வச்சுட்டு போயிட்டார், எங்களுக்கு ஒரு பெரிய லீகசியை வச்சுட்டு அந்த புண்ணியத்தை, அதனால் வருஷா வருஷம் அவரை ஞாபகப்படுத்தி இந்த பசங்க ஒன்று கவனிக்க மாட்டானுங்க அவர்னு தெரியும் போல இருக்கு, அதனால் இந்த இன்னைக்கு ஒரு நாளாவது அவரை பற்றி நினைப்போங்கிறதுல எங்களுக்கு ஒரு நல்ல லீகசியை கொடுத்துட்டு போயிட்டு, எங்கள் 6 பேருக்கும் இந்த ராதா கல்யாணம் ஒன்று தான், ஒன்றா ஒரு சின்ன தகராறு வருதுன்னா இதில் ராதா கல்யாணத்துக்காக வரும், ஏன் 800-400 பேர், நேற்றுக்கு என் தம்பி 800 பேருக்கு வருஷா வருஷம் போடுவான், இந்த வருஷம் 1800 போட்டுந்தான், இப்போ 1800 ஆகிடுது, அந்த மாதிரி ஏன் குறைஞ்சிதுங்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருமே தவிர, இந்த ராதா கல்யாணம் எங்களை அத்தனை பேரையும் நீங்கள் எல்லாரும் எங்களை வேண்டிக்க வேண்டியது, இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்குன்னு நாங்கன்னு இல்லை, எங்களோட ஃப்ரெண்ட்ஸு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு 10,000 15,000 கொட்டுறா நான் சொல்கிறாப்பில், நேற்றுக்கு யாரோ ஒரு மாமி நான் ரிட்டையர் ஆகிட்டேன் மன்னிச்சுங்க மெட்ராஸ்லேருந்து, நான் ஏதோ பாவதால் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், என்னால் 10,000 தான் 500 தான் கேட்டேன் வாழ்க்கை, என்னால் 10,000 தான் கொடுக்க முடியும், நினச்சி பாருங்க எனக்கு செருப்பால் அடிச்சாப்பில் இருந்தது, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும். அவர் ரிட்டையர் ஆனவன் வந்து இது காரணம் வந்து பாண்டுரங்கன்னா கூட, த மேன் பிஹைண்ட் யூகேபி அண்ணா, அந்த கோஷ்டி எவ்வளோ பேர் எங்கேருந்து ஃப்ளை பண்ணிட்டு வர, அதுக்கு மஸ்கட்லேருந்து அவளோட செலவு 1 லட்சம் எங்களுக்கு கொடுக்கறது 1 லட்சம், நினச்சி பாருங்க வரவா எல்லா பேரும் கோபால் கோபால் கோபால்னு இருக்குது, பாண்டுரங்கன் தான், ராமச்சந்திர மாமாங்கிறா, கோபால் ரத்னங்கிறா, மஸ்கட் கோபால், ஹூஎவர் கிவ்ஸ் சம் ஆஃப் இ கம்ஸ் ஃப்ரம் கோபால் ஃபேமிலி ஆர் பாண்டுரங்கன், அவளுக்கு எங்களுடைய நிறையா பேர் நான் சொல்லலைன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம், எல்லாருக்கும் எங்களுக்கு ஆழ்ந்த நமஸ்காரங்கள், நிறையா கொடுத்துட்டுருக்கான். நேற்றுக்கு எங்களோட ஃப்ரெண்டு 25 வருஷமாக இங்கே இருந்த திடீர்னு ஒரு 15 பேரை மட்ராஸ்லேருந்து அழிச்சின்னு இதுக்காக வந்திருக்கு, அதாவது அவங்க இதே போல் வருஷா வருஷம் வரணும், எங்களுக்கு இதே போல் சப்போர்ட் கொடுக்கணுங்கிறத சொல்லிவிட்டு, அடுத்து நாங்கள் 2 அவார்டு யூஸ்வலாக கொடுத்துட்டுருப்போம் உங்களுக்கு தெரியும். இந்த 2 அவார்டில் வந்து ஒன்று வந்து இப்போ எங்கள் ராதா கல்யாணத்துக்கும் எல்லா ராதா கல்யாணத்துக்கும் வந்து இப்போது இல்லாமல், அதாவது அவள் வந்து சிவலோக பிரார்த்தனைகளாக பரமாத்மா, அவளோட ஃபேமிலி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு ஒரு பணம் என்ன பொக்கிஷமோ, அதே போல் இருக்கின்ற பாவதர் சீனியர் மோஸ்ட் 1 பை 1 கொடுத்துன்னு வரோம், நெக்ஸ்ட்டு சீனியர் மோஸ்ட்டாக இருக்கிற பாவதற்கு எங்களால் மாயரம் கமிட்டியின் சார்பாக, இது கூட ஐடியா கொடுத்தது நான் நிச்சயமாக சொல்கிறேன், கல்யாணம் அண்ணா தான், அவர் அவர் சொல்கிறது தான் எங்களுது, பாக்கி எல்லா இடத்துலையும் அவர் போகிறார் வரார், எங்களை டைரெக்ஷன் பண்ணி இப்படி போ அப்படி போன்னு சொல்கிறது அவர் தான், எங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் 6 பேர்லேருந்து 2 வயசை எடுத்துட்டு அவருக்கு ஒரு 12 வயசு அதிகமாகும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் தாராளமாக இருக்கோம், ஏன்னா அவர் நாங்கள் இல்லாட்டாலும் இந்த ராதா கல்யாணம் அவர் இருந்தால் நடந்துருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, அதனால் அவருக்கு நீங்களும் எங்களுக்கு எங்கள் எப்போவுமே தெரியாது, ஒரு 2 நிமிஷம் திடீர்னு ராதா கல்யாணம் ரொம்ப சாப்பிட வேண்டினதே இல்லை, பட் இந்த வருஷம் நாங்களாம் வேண்டிக்கிறோம் ஒவ்வொரு பிரதர்ஸ், ஏன்னா எங்களை நம்பி லட்சக்கணக்கமாக கொடுக்குறான், ஒரு உல்லாஸ் நகரில் ஒரு ஜஸ்ட்டு டெக்ஸ்டைல் பண்ணுறவர் டப்புன்னு எடுத்து 25 எங்கேயோ பார்த்துருக்கார், அப்போ எங்கேயோ பாண்டரங்கன் இருக்கான்றது தான், அவளுக்கே எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கூட வந்துடுது, அவளோட ஃபேமிலிலாம் நல்லா இருக்கணும்னு இந்த வருஷத்துலேருந்து வேண்டிக்கிறோம், எங்களோட ஃபேமிலி இருக்கோ இல்லையோ அவளோட ஃபேமிலி யார் யார் ஹெல்ப்றாலோ அவளுக்குலாம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு.